பீட்சா தான் பண்ண போறோம். கொரோனா வந்தனால லாக்டவுன் போட்டுட்டாங்க, யாரும் வெளியில் போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருங்க. இப்ப என்ன அதோட இன்கிரீடியன்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் மைதா மாவு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் மைதா மாவு, அப்புறம் தயிர் தேவையான அளவுக்கு, அப்புறம் சுப்பு ஜாமான் சும்மா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அவ்வளோ ஊற்றிக்கலாம் எவ்வளவோ. அப்புறம் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அப்புறம் சால்ட் தேவையான அளவுக்கு, அப்புறம் சர்க்கரை பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முன்னால் கமிச்சு மைதா மாவு ஊற்றிக்கலாம். அடுத்தது இப்போ பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் ஊற்றலாம். அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்தது சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு ஃபஸ்ட் ஊற்றலாம், அப்புறம் பேனையெல்லாம் இப்படி பண்ணா இந்த ஸ்டேஜ்ல 4 ஸ்பூன் தயிர் ஊத்தணும். இப்ப ஊத்தலாம், நம்ம மைதா மாவுல தான் செய்யணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவுல செஞ்சா கூட நல்லா தான் இருக்கும். நெய் கூட ஊத்திக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக. நெய் பிடிக்காதுன்னு ஏன் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் நெய்யை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பீட்சாக்கான பேஸ் ரெடியாகிடுச்சு, அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வைக்கலாம், அதுக்குள்ளே நம்ம சாஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம், வாங்க போகலாம். இப்போ பீட்சாக்கான இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்காக நான் 6 வரமிளகு எடுத்துருக்கேன். அதை நடுவில் சென்டரில் ஒடிச்சு ஒடிச்சு போட்டுடலாம். நடுவில் ஒடிச்சு போட்டால் தான் அந்த இதெல்லாம் வெளியில் வரும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அது நல்லாவே இருக்காது. நடுவில் நல்லா வெந்துருச்சு, இதை ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே ஒயிட் சாஸ் செஞ்சிடலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம், ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் உருகிருச்சு, 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிறதே 2 ஸ்பூன் தான். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஸ்டேஜ் வந்தோடனே பால் ஊற்றலாம். கொஞ்சம் மைதா மாவு கெட்டியானோடனே பால் ஊற்றலாம். ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிருங்க ஸ்டவ்வை, இல்லைன்னா ரொம்ப அடிப்பிடிச்சு டேஸ்டே மாறிடும். இப்போ ஒயிட் சாஸ் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, ஆஃப் பண்ண ஊ பற்ற வச்சுக்கலாம். இப்போ தீரமெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் 2 ஸ்பூனு. இப்போ இந்த தக்காளியை வெங்காயத்தெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கலாம், ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெட்டியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்க்கரையை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பும் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டு சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நஜு சாஸ் எடுத்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டுக்கலாம். நீங்களும் மறந்துடாதீங்க, அப்புறம் பீட்சாக்கு நல்லாவே இருக்காது. சாஸ் ரெடி ஆயிடுச்சு, சிம் ஆஃப் பண்ணிட்டு கீழேயான பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம பீட்சா செய்யலாம். பீட்சா பேஸ் ரெடி ஆச்சு, இதை நம்ம நல்லா பீட்சா மாதிரி மாவாட்டம் எண்ணெய் ஊற்றி மாவை வச்சுக்கலாம். இப்போ நல்லா பீட்சா பேஸ் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம சாஸ் தடவலாம். இப்போ ஒயிட் சாஸ் போடலாம்.
white sauce போடலாம் white sauce லாம் தடவி வச்சு பாருங்க வாரத்துல கொஞ்சம் தெரியும் அப்பதான் நல்லா பீட்சா நினைப்பாங்க பாத்துக்கோ பீட்சா பேஸ் ரெடி ஆயிடுச்சு நாம இப்ப வெங்காயமும் டொமேட்டோவும் இல்ல போட்டுக்கலாம் லாக் டவுன்னால கேப்சிகம் கிடைக்கல வாங்க இதையே போடலாம் சில்லி ஃபேஸ் தூவ போறோம் வெஜிடபிள்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு வாங்க தூவலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக தூவிக்கோங்க நாங்கள் கொஞ்சமாக தூவான பாத்திரத்தை ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம உள்ளே வைக்கலாம் இது அப்புறம் நம்ம ரெடியானோடனே வந்து பார்க்கலாம் இப்போ மூடியை போட்டுட்டு போகலாம் வாங்க இப்போ பீட்சா ரெடி ஆயிடுச்சு தாரினோடனே நம்ம எடுத்து சாப்பிடலாம் இப்போ நம்ம வெளியில் போகலாம் வாங்க அப்புறம் பீட்சா நல்லா ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் ஒரு பீஸ் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் வாங்க அங்கே போய் உட்காந்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பீட்சா செம்ம டேஸ்ட் நீங்களும் செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் மறுபடி வேணும் வேணும் வேணும்னு உங்கள் அம்மா நொச்சி எடுத்து நீங்கள் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்